வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் பிரபு. வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் டூரர் பைக் அப்படின்னு சொன்னாலே எல்லா பைக்கருக்கும் ஞாபகம் வர ஒரே வண்டி ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் தான். பட் அதை சிட்டிக்குள்ளே ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சிரமமான ஒரு விஷயம். ஸோ அதை ஓவர் கம் பண்ண தான் ராயல் என்ஃபீல்டுலேருந்து புதுசாக ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ராயல் என்ஃபீல்டு ஸ்கிராம் 411. இந்த ஸ்கிராம் 411 பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, இல்லை வீக்கெண்டு லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் போகிறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்கிராம் 411க்கும் ஹிமாலயனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஹெட்லேம்ப் வந்துட்டு ஃப்ரேமோடையே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஹேண்டில் பாரோட திரும்பாது. பட் ஆனால் இந்த ஸ்கிராம் 411 பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரோட திரும்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நைட்டில் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா பைக்கோட வீல்ஸ். ஹிமாலயனில் 21-inch ஃப்ரண்ட் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 19-inch ஃப்ரண்ட் வீல் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் வந்து ரெண்டு வண்டிக்குமே சேம் தான். ஃப்ரீ டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனில் வர மாதிரி மல்டிபர்பஸ் பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ரெண்டு வண்டியிலுமே, அதாவது ஹிமாலயனாக இருக்கட்டும் இல்லை இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க ஸ்கிராம் 411 இருக்கட்டும், ரெண்டு வண்டியிலுமே வந்து 41mm கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த சஸ்பென்ஷன் ட்ராவல் லென்த் வந்து டிஃபர் ஆகுது. 200mm சஸ்பென்ஷன் ட்ராவல் ஹிமாலயனில் கொடுத்துருப்பாங்க. இதில் 190mm சஸ்பென்ஷன் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ரெண்டு வண்டிக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பிரேக்கிங். ரெண்டு வண்டியிலுமே பிரேக்கிங் வந்து சேம் தான். ஃப்ரண்ட்டில் 300mm டிஸ்க் வருது, ரியரில் 240mm டிஸ்க் வருது. பட் இந்த ரெண்டு வண்டியிலையும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஹிமாலயனில் வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா ரியர் வீல் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ணும்போது. பட் ஆனால் அந்த ஸ்கிராம்பில் வந்துட்டு நம்ம ரியர் வீல் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் அண்ட் சீட் பேட்டர்ன். ஸ்கிராமில் வந்து சிங்கிள் லேஅவுட் சீட் வரும், 795mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. வேறஸ் இந்த ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் பேட்டர்ன், சீட் ஹைட் வந்து 800mm வரும். தி நெக்ஸ்ட் நோட்டபிள் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வண்டிக்கும் உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஹிமாலயனில் 220mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 200mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹிமாலயனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 20mm கம்மியாக இருந்தாலும் கூட நம்ம ஆஃப் ரோட் பண்ணும்போது எதுலையும் இடிக்காமல் நீட்டாக தட்டாமல் போயிடும். நெக்ஸ்ட் ட்ரிப்பர் நேவிகேஷன். ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வண்டியோடையே வரும். பட் இந்த ஸ்கிராம் 411 ட்ரிப்பர் நேவிகேஷன் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வரும். பட் இதில் இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கிடையாது. மற்றபடி இந்த ஸ்கிராமில் ஹிமாலயனில் வர மாதிரி கன்வென்ஷனல் டிராஃபிகேட்டர்ஸ், ரவுண்ட் ஹாலஜன் ஹெட்லேம்ப், எல்இடி டீல் செக்ஷன்னு ஹிமாலயனில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. பவர் பிளான்ட் ரெண்டு பைக்குக்குமே சேம் தான். 411cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் ஆஸ் வெல் அஸ் ஆயில் கூல்டு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின், 24.3 BHP மேக்ஸ் பாரையும் 32 Nm ஆஃப் மேக்ஸ் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed கியர் பாக்ஸ் வருது. 15 liters டேங்க் ஃபியூயல் கெப்பாசிட்டி காமன். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா அனலாக் ஸ்பீடோ கன்சோல் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஓடோ, ட்ரிப் மீட்டர் ரீடிங்ஸ், கிளாக், அப்புறம் சர்வீஸ் ரிமைண்டர்னு நிறைய டேட்டாஸ் வரும். சிம்பிளாக சொல்லணும்னா ஹிமாலயனோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கிராம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. வீக்கெண்ட் லாங் ரைட்ஸ் போகலாம், ஆஃப் ரோட் பண்ணலாம், வேணும்னா சிட்டிக்குள்ளே டெய்லி கம்யூட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இது ஒரு மல்டிபர்பஸ் பைக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.